ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக எடுத்துக்கலாம். சமைக்கவெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் போயிட்டு வரவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஊற வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டம்ளரை எடுத்துருக்கிறேன். இதில் ரோல்டு ஓட்ஸு 3/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து கிடைக்குங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் டம்ளரை எடுத்துருக்கிறேன். தேன் 1 டேபிள்ஸ்பூன், கிரீக் யோகர்ட்டு, இது வந்து பிளைன் ஃப்ளேவரு, இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்குது, அதை அப்படியே சேர்த்திடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது, அதனால நான் வந்து ஒரு தட்டு போட்டு மேலே மூடிக்கிறேன். இதை நைட்டே நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணிக்க போகிறோம். கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரிஸ் 3. நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்திக்கணும் அப்படின்னலாம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க பனானா 1. இப்போ கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நைட்டே இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் வந்து தேவையான ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சேர்த்திட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. Bye-bye, friends.